எம்பேர் சுப்பிரமணியங்க திருப்பூர்லேருந்து வர்றேன் அச்சய லக்கணம் பத்ததின்னா என்னென்னு எனக்கு வந்து முதல்ல தெரியாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது கேசுவில் நான் வந்து புது யுகம் டிவி பார்த்துட்டு இருந்தேங்க அப்போ வந்து லாஸ்ட் இயர் எட்டாந்தேதின்னு நினைக்கிறேன் எட்டாம்தேதி என்னைக்கு சார் வந்து புது யுகத்தில் ஒரு பேட்டி அவருடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு அப்போ வந்து கேசுவில் நான் டிவி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அச்சய லக்கணம் பத்ததி பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு அதில் அவர் சொன்ன விளக்கம் அவருடைய அந்த துல்லியமான பேச்சு அவருடைய பதில்கள் அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு இவர் சொன்ன விளக்கம் கூட வந்தவர் டாக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை ஸோ அவர் வந்து ஒரு இதுக்கு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தங்கிற மாதிரி சொன்னார் அப்போ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனார் அடுத்த அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அப்போ வந்து முதல் பாகம் லக்கணம் பத்ததி முதல் பாகம் வந்து இந்த மாதிரி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிள்ளையார்பட்டி கோயிலில் வச்சு நாங்கள் வெளியிட போகிறோம் அப்போ எனக்கு உள்ளே ஒரு பொரித்தட்டுச்சு ஸோ டக்குன்னு என்னுடைய பர்த்டே வச்சேன் அன்றைக்கி அப்படின்னு என்னுடைய பர்த்டே எதுவும் ஜாயிண்ட் ஆகுது ஸோ இதில் என்னமோ இருக்குது இவர்கிட்ட என்னமோ இருக்குது நம்மளை எதோ கவர்ந்து எழுக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறந்தான் நான் வந்து யூடியூப்ல எல்லாம் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேங்க எனக்கு வந்து நியூமராலஜி பாரம்பரிய ஜோதிடம் கொஞ்சம் அதில் வந்து நாட்டம் அனுபவம் இருக்கிறதுனால ஸோ இவருடைய வீடியோ யூடியூப் எல்லாம் பார்க்குறப்போ அதனுடைய துல்லியம் இந்த நாள் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இத்தனை நாள் இத்தனை தேதி இவங்களுக்கு இப்படித்தான் பொருத்தம் இப்படி இருந்தால் மேரேஜ் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அதேமாதிரி ஒரு சொத்து வீடு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்போ ஒருத்தனுடைய மா வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம பிறக்கிறப்போ லக்கணம் இது தான் அப்படின்னு நிர்ணய நிர்ணயம் பண்ணிவிட்டு நம்மளுடைய திசைகளை வளர்த்திட்டு இருக்கிற மொழியை நம்ம வந்து நம்மளுடைய உடல் நகர்த்தறதில்ல ஒரே லக்கணம்னா ஒரே லக்கணத்தை வச்சு தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து எப்படி நகருது அப்போ வந்து நம்ம உடல் வளர்கிற மாதிரி லக்கணம் வளரணும் அப்போ வந்து நூற்றி இருபது வருஷத்தை எப்படி பிரிக்கிறாங்க பன்னெண்டு ராசிக்கு ப பிரித்து அதை பலன் சொல்கிறது நான் வந்து என்னுடைய அனுபவத்துக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப துல்லியமாகவும் இருந்தது அதை வச்சு நான் எப்படியாவது இவருடைய இது பண்ணணும் இவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கோணுன்னு நேற்று இவருடைய நிகழ்ச்சிக்காக வந்தேங்க வந்ததில் இந்த ரெண்டு வருஷம் நான் என்னென்ன வரல நினச்சி கற்றுக்கோன்னு நினச்சேன்னா அத்தனை நோட்ஸ் எடுத்துருக்கேன் பெரிய கடல் இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சஜ சஜன் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் i hold the best